மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் என் உளம் கனிந்த மாலை உற்சாகமான மாலை வணக்கம். மாஸ்டர்ஸ், முதலில் என்னை இந்த பூமிக்கு ஈன்ற எனது தாய் தந்தையருக்கும் பத்ரிஜி அவர்களுக்கும் நான் கற்றுக்கொண்ட அனைத்து ஆசான்களுக்கும் எனது உளமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாஸ்டர்ஸ், இன்றைக்கு மூன்றாம் நாள், இன்றைக்கு உள்ள நம்ம விஷயத்தை பார்க்கலாம். நேற்று நாம பார்க்கும் பொழுது நிகழ்காலத்துல அந்த இச்சிகோ இச்சியை பயன்படுத்தி வாழக்கூடியவங்க அவங்க வந்து எப்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்னா, தன்னுடைய இலக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சு வாழ்றாங்க ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஒவ்வொரு கணத்தையும் மகிழ்ச்சியாக வாழக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் வந்து எப்பொழுதும் நிகழ்காலத்தை வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நாம இன்னைக்கு நான்கு அடிப்படை உணர்ச்சிகளும் நேரமும் அப்படிங்கிற விஷயத்த பத்தி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சோம். இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம். மாஸ்டர்ஸ், நம்மளுக்கு அடிப்படையா ஒரு நான்கு உணர்ச்சிகள் இருக்கின்றன. அந்த உணர்ச்சி என்ன அப்படின்னா, கோபம், வருத்தம், பயம், அப்புறம் மகிழ்ச்சி. இந்த நாலு விதம் தான் நம்மளுக்கு அடிப்படையான நம்மளுடைய குணநலங்களா இருக்கின்றன. இந்த விஷயங்கள் வந்து இந்த மூன்று விஷயங்கள் இருக்கு இல்லையா, மகிழ்ச்சி தவிர்த்து கோபம், வருத்தம், பயம், இந்த மூன்று உணர்வுகளும் நமக்குள் இருக்கும் பொழுது நம்மளை வந்து நிகழ்காலத்தில் நம்மளை வாழ விடாம நம்மளை அது எப்படி தடுக்குது அப்படிங்கிறத பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நாம பார்க்கலாம். மாஸ்டர்ஸ், கோபம், அந்த கோபம் வந்து நம்ம ஆதி காலத்துல நம்ம காட்டுவாசியா இருந்தோம் இல்லையா, அப்போ வந்து அந்த விலங்குகளோட நாம வந்து ஃபைட் பண்றதுக்கும் அப்ப உதவுச்சு நம்மளுக்கு. அப்ப வந்து ஒரு கோபம் இருந்தாதான் அந்த விலங்கு வந்து நம்மளுடைய பலத்தை கொண்டு அதை தாக்க முடியும். நம்ம கோழையா இருந்தோம்னா நம்ம அதுக்கு இரையாயிடும். சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் வந்து வலிமை உள்ளவனாக இருக்கிறானோ அவன் தான் பிழைத்துக் கொள்வான்னு சொல்லிட்டு, அந்த வலிமையை காட்டுவதற்கு முதலில் நமக்குள்ள அந்த கோபம் இருந்தாதான் நம்ம வந்து அந்த இதை செயல்படுத்த முடியும். அதுக்கப்புறம் ராஜா காலங்கள் வந்தது இல்லையா. அப்ப ராஜா காலம் வரும் பொழுது எதிர்நாட்டுக்காரங்கள் வந்து நம்ம வந்து போர் தொடுத்து வருவாங்க. அவங்கள வீழ்ச்சி அடைய செய்து நாம வெற்றி மாலையை சூடி நம்முடைய நாட்டு மக்களுக்கு நாட்டு மக்களை காப்பாற்றணும் அப்படின்னா அவங்களை சண்டை போடுறதுக்கு நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு கோபம் வரணும். இந்த கோபத்தை வைத்துதான் நாம வந்து அவர்களை எதிராளிகளை வந்து நம்ம வெற்றி கண்டோம். ஆனா தற்போதைய காலத்துல நம்மளுக்கு அதற்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லாம போயிடுச்சு. அந்த கோபத்தை காட்டுறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நம்மளை யாராவது வந்து அவமரியாதை பண்ணாலோ, சரியா வந்து நம்மளை நடத்தலனாலோ, இல்ல பகடைக்காய்களாக நம்மளை உபயோகப்படுத்துகிறார்கள் என்று தெரிந்தாலோ மட்டும்தான் வந்து நம்மளுக்கு இப்பொழுது கோபம் வருகிறது. இந்த கோபம் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உணர்வு தான். அது வந்து கோபமா இருக்கும்போது அது பிரச்சனை கிடையாது, அது ஆத்திரமா மாறும் இல்லையா, அப்பதான் அது வந்து பிரச்சனையா மாறும். இந்த கோபத்துக்கு ஒரு கதை சொல்வாரு. எப்படி அப்படின்னா, ஒரு பாம்பு வந்து காட்டுல வந்து இருக்குது, பசங்கள்லாம் வந்து பயந்து ஓடுறாங்க. அப்போ ஒரு முனிவர் வந்து அதை வந்து துரத்துறாரு. அந்த சாரி அவங்ககிட்ட கேட்கிறாரு, ஏன் இப்படி பயந்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி. ஒரு பாம்பு வந்து எங்களை துரத்துது அப்படின்னு சொல்றாங்க. அவரு பெண் வந்து வா பாக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாம்பு கிட்ட போய் கேட்கிறாரு, நீ ஏன் வந்து துரத்துற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லைன்னா அவங்க வந்து என்னை வந்து கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ வந்து அதெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க, நீ வந்து அந்த மாதிரிலாம் பயம் காட்டாத, நீ வந்து அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இந்த பாம்பு வந்து அமைதியா இருக்குது அவர் பேச்சுக்கு கட்டுப்பட்டு. அப்ப என்ன பண்றாங்க, இந்த பாம்பு வந்து நம்மளை எதுவும் செய்யல அப்படின்னு சொன்னோடனே இந்த பசங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அது போய் கல்லால் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கல்லால் அடிக்க ஒரே அது வந்து ஒரே காயமா ஒரே நொந்து போய் அது சுருண்டு கிடந்து இவர்கிட்ட வருது. இவர் பாக்குறாரு, அவருக்கு பாவமா இருக்கு, என்ன இப்படி இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. இப்போ அந்த பாம்பு சொல்லுது, நீங்க தானே வந்து என்ன வந்து அந்த பசங்களை எல்லாம் வந்து நீங்க இது பண்ணாதுன்னு சொன்னீங்க, கடிக்க வராதுன்னு சொன்னீங்க, அதனால நான் வந்து பேசாத இருந்தேன், இப்ப என்ன எல்லாரும் கல்லால் அடிச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு சொல்லுது. அப்ப அவர் சொல்றாரு, உனக்கு கடிக்காதுன்னு தான் சொன்னேன், கோபப்படாதான் தான் சொன்னேன், ஆனா உன்னை வந்து அந்த கோபத்தை காட்டாதன்னு நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னாரு. அதாவது கோபம் வருவது போல நடிக்கணும் மாஸ்டர்ஸ், ஆனா உள்ளுக்குள்ள அந்த கோபத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது. சேர்ந்தாரை கொல்லி அப்படின்னு சொல்லி இந்த உணர்வுக்கு அந்த கோபத்தை, கோபம், பொறாமை, வருத்தம், கவலை, இதெல்லாம் வந்து சேர்ந்தாரை கொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ். இந்த விதமான உணர்வுகள் நம்மளிடம் இருக்கும் பொழுது அது நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்றுவிடும் மாஸ்டர்ஸ், நம்முடைய ஆயுடம் திணிடுவாரு. அதனால கோபத்தை வந்து காட்டுறது மாதிரி காட்டணுமே உடைய உள்ளுக்குள்ள அந்த கோபம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. சோ நம்மளுக்கு இந்த ஆத்திரம் வரும் பொழுது இன்னொரு ஜென் கதை கூட இருக்கு மாஸ்டர், வெற்றி படகு அப்படின்னு ஓஷோ மாஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகான கதை. ஒரு துறவி வந்து கோபமே பட மாட்டாராம். அவர்கிட்ட போய் வந்து கேக்குறாங்க, எப்படி நீங்க இப்படி கோபப்படாம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அந்த ஜென் துறவி என்ன சொல்றாரு, இல்ல நான் கோபப்பட்டுட்டு தான் இருந்தேன், எனக்கு வந்து தனிமையில வந்து போய் தியானம் பண்ணணும்னு ஆசை, அதனால வந்து நான் எப்பயுமே வந்து ஒரு படகுல போய் சவாரி பண்ணி ஒரு நடு ஆத்துல போய் நம்பி ஒரு தியானம் பண்றது என்னோட வழக்கம். அந்த மாதிரி ஒரு நாள் தனியா அந்த படகுல போய் நான் தியானம் பண்ணிட்டு இருந்தேன்,
அப்ப திடீர்னு வந்து ஒரு படகு என்னை இடிச்சது, பயங்கர கோவம் வந்தது எனக்கு. திரும்பி பார்த்தா அது வந்து வெற்று படகு, காத்துல அப்படியே மிதந்துட்டு வந்து இவர் இடிச்சிச்சு. இப்ப அந்த படகு நம்ம திட்ட முடியுமா? திட்டுனா நம்மளுக்கு அது முட்டாள்தனம் ஆயிடும் இல்லையா? அப்ப அவர் பாக்குறாரு, ஐயோ நம்ம வந்து இப்படி திட்டுனா முட்டாள்தனம் ஆயிடுவோம், இந்த மாதிரி விஷயங்களான ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தான் நம்ம வந்து கோவப்பட்டுட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி அதுல இருந்து அவர் கோபத்தை கைவிட்டு விட்டாராம். அதுக்கப்புறம் அவர் நிறைய பேர் சீன்றதும் செய்யறதும் இருப்பாங்களா, ஆனா அவர் கோபப்படுவதில்லை. ஏன்னா அவர்களை அவர் வெற்று படகு அதை ஞாபகப்படுத்திட்டு எல்லோரும் வெற்று படகு, அவர்களுக்கு அந்த ஞானம் இல்லை, அதெல்லாம் அவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள் என்று அவரை வந்து விட்டு விடுவாராம். முதல்ல நம்மளுடைய நலனை பார்க்கணும் மாஸ்டர்ஸ். பத்ரிஜி வந்து சொல்லுவாங்க, சுயநலம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுயநலமா நாலு பேரை பார்க்க வச்சுட்டு சாப்பிட்றது செய்யறதுலாம் இருக்கக்கூடாது. அதனுடைய இந்த சுயநலம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நலம் பேணணும், நம்ம நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம நாலு பேருக்கு நல்லது செய்ய முடியும் மாஸ்டர்ஸ். சோ சின்ன சின்ன இந்த மாதிரி நம்மளுக்குள்ள இந்த கோபம் இந்த வருத்தம் எல்லாம் நமக்குள்ள இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா அதை நமக்கு அது தீமை செய்யும் சொல்லி நம்மளுக்கு நன்மை செய்யுமாறு அதை நம்ம விட்டு அந்த எந்த இடத்துல காட்டணும் அதை காட்டுறது போல் காட்டணும். இருக்குது ஆனா இல்லை அப்படின்னு சொல்லுவோம் மாஸ்டர்ஸ், அந்த மாதிரி நம்ம காட்டிக்கணும் மாஸ்டர்ஸ். அப்போ இந்த ஆத்திரத்தை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், என்ன சரியா நடத்துல, என்ன மரியாதை கொடுக்கல, என்ன வந்து பகடக்காயா பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த நான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் நம்மளுக்குள்ள மேலும் மாஸ்டர்ஸ். அப்ப என்ன வருது, ஆத்திரம் வருது, கோபம் வராது. கோபம் வந்து கத்திட்டு விட்டுடுவோம், ஆனா ஆத்திரம் வரும்பொழுதுதான் நம்ம செயல இறங்குவோம். அப்ப என்ன பண்ணுவோம், அடிதடியில இறங்குவோம், நம்ம அடிக்க அவங்க அடிக்க அது வந்து ஒரு பெரிய கலைபரத்துல முடிஞ்சிடும். கடைசியில அது வந்து நம்ம மனதுக்குள்ள என்ன பண்ணும் அப்படின்னா, அவன் என்ன பண்ணிட்டான் அதை செஞ்சுட்டான்னு சொல்லி அதையே நினைத்து நினைத்து அந்த கணங்களில அது எத்தனை வருடமானாலும் அதை மனதுக்குள் நினைத்து நம்ம அந்த இன்பமாக சந்தோஷமாக கழிக்க வேண்டிய அந்த தருணங்களை நாம மிஸ் பண்ணிடுவோம் மாஸ்டர்ஸ். சோ இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளை வந்து நிகழ்காலத்துல மகிழ்ச்சியாக இருக்க விடாம நம்மளை வந்து ஒரு மாயக்குள்ள சிக்கி வச்சிரும் மாஸ்டர்ஸ். அந்த ஒரு உணர்வுக்கு அடிமைப்படுத்தி நம்மள அந்த சந்தோஷமான இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சேர விடாம நம்மளை பண்ணிடும், நிகழ்காலத்துல மாற விடாம பண்ணிடும் மாஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து வருத்தம். இந்த வருத்தம் வந்து பலதரப்பட்ட சூழல்களில் ஏற்படுகின்ற இழப்புணர்வால், நம்மளுக்கு ஏற்படக்கூடிய இழப்புணர்வால் அது உருவாகின்றது. மரணம் அல்லது பிரிவு காரணமாக நமக்கு நெருங்கிய ஒருவரை நாம் இழக்கும் பொழுதோ அல்லது பிரியும் பொழுதோ நமக்கு வருத்தம் உண்டாகின்றது. புதிய சூழலுக்கு ஏற்ப நம்மை பொருத்தி கொள்கின்றவரை நாம் துக்கத்தில் மூழ்கியிருப்போம். அந்த மாதிரி யாராவது நம்மளை பிரிஞ்சு போயிட்டாங்க, நம்மளுக்கு அன்பு புரியவங்க வந்து நம்மளை புரிஞ்சுக்காம பிரிஞ்சு போயிட்டாலோ, இல்ல நம்மள வயதானவர்கள் நம்மளுக்கு அன்பு புரியவங்க வந்து பாட்டி தாத்தாங்கிற மாதிரி யாராவது இறந்து போயிட்டாங்கனாலோ, சதா வந்து திங்கிங் வந்து ரொம்ப நாளைக்கு அந்த வருத்தங்கள் வந்து நம்மளை வந்து தாக்கும். அதையே சதா நினைச்சிட்டே இருப்போம். அப்ப இந்த மூமெண்ட் பை மூமெண்ட் அந்த மூமெண்ட்ல வந்து நம்ம இருக்கிறத வந்து அந்த சந்தோஷத்தை வந்து நம்ம இழந்துடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த புதிய சூழல் அந்த இதெல்லாம் மறந்து திருப்பி நம்ம வந்து ரொட்டீன் லைஃபுக்கு வர்றதுக்கே, ஒரு புதிய சூழலுக்கு அவங்க இல்லாம அந்த வாழக்கூடிய சூழலுக்கு உருவா வர்றதுக்கே நம்மளுக்கு ரொம்ப வருஷம் கூட ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. பயனுள்ள அல்லது மதிப்பு வாய்ந்த ஒரு பொருளை இழக்கும் போது நாம் வருத்தம் அடைகிறோம். அதே மாதிரி நமக்கு ஒரு வேல்யூபிள் திங்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஐயோ அதை விட்டு தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம பற்று வைக்கும் பொழுதும் அது நம்ம விட்டு தொலைந்து போகும் பொழுதும் நமக்கு அந்த இடத்துல ஒரு வருத்தம் வருது மாஸ்டர்ஸ். அதே மாதிரி நமது அலைபேசி அந்த மாதிரி ஒரு காஸ்ட்லியான திங்ஸ், காரு, அதுக்கப்புறம் நம்மளுடைய போனு, நகை, ப்ராப்பர்ட்டிஸ், ஏதாவது இந்த மாதிரி நம்ம வந்து அதிகமா பற்ற வைக்கக்கூடிய ஒரு வேல்யூபிள் திங்ஸா நம்ம நினைக்கக்கூடிய, காஸ்ட்லி திங்ஸா நினைக்கக்கூடிய விஷயங்கள் நாம விட்டு போகும் பொழுதும் நமக்கு ஒரு வருத்தம் வருகிறது என்று சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாங்க. எந்தவித காரணமும் இன்றி வாழ்க்கையின் மீது நாம் நம்பிக்கை இழக்கும் போதோ அல்லது வாழ்வதற்கான விருப்பம் குறையும் போதோ கூட நம்மை வருத்தம் சூழ்ந்து கொள்கின்றது. அதாவது எந்தவித காரணமும் இல்லாம வாழ்க்கை மீது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கும். என்னடா வாழ்க்கை, என்னடா இப்படியே போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சூன்ய நிலை நம்மளுக்கு சில சமயங்கள் உருவாகும். இந்த வாழ்க்கையை நாம அப்ப வந்து இந்த வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம விருப்பம் குறையும் இல்லையா, பேசாம வந்து இந்த உலகத்தை விட்டு போயிடலாம் அப்படின்னு கூட சலிப்பு உண்டாகும். அந்த நேரத்துல கூட இந்த வருத்தம் நம்மளை பீடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போது நம்மை ஒரு பிடிப்பின்மை சூழ்ந்து கொள்கிறது, வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லாத தளம் நம்மளுக்கு வந்துருது. வருத்தம் நீண்ட நாட்கள் நீடிக்கின்ற போது அது ஒருவரை மன தளர்ச்சியில் கொண்டு போய் நிறுத்தக்கூடும். நம்மளுக்கு மன தளர்ச்சி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் போன்ற அந்த மாதிரியான ஒரு இதுல கூட நம்மளை தள்ளி விட்டுரும். வருத்தம் ஆரோக்கியமான ஒன்றாக இருக்கும் போது என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள அது நம்மை அனுமதிக்கிறது. இந்த வருத்தம் வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும்போது என்னடா எதனால நடந்தது அப்படின்னு ஒரு வருத்தம் வரும் இல்லையா. அப்ப அப்படி வரும் பொழுது நம்ம அதை பத்தி ஆராய்வோம், எதனால இது நிகழ்ந்தது, ஏன் இப்படி வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் வரும்.
நம்ம குழந்தையின் வந்து வளர்ச்சி குறித்து ஒரு வருத்தம் வரும். இதெல்லாம் ஆரோக்கியமான வருத்தம். அப்புறம் வந்து நம்ம வாழ்க்கையில முன்னேறது குறித்து நம்ம ஆரோக்கியமா வருத்தப்படுறோம். என்ன பண்ணா நம்ம அந்த மாதிரி முன்னேறலாம், எந்த சூழ்நிலை என்ன பாதிக்குது அப்படின்னு சொல்லி உண்மையாக நம்மளை பற்றி அந்த அக்கறையுடன் கூடிய வருத்தம் இருக்கு இல்லையா, அது வரும்பொழுது நாம அது ஆரோக்கியமான வருத்தம். அப்ப ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம அது கண்டுபிடிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள அது நம்மை அனுமதிக்கிறது. நாம் நேசித்தவர்கள் நம்மை பிரிந்து செல்லும் போது அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்ப நம்மை தயார் செய்வதுடன் வாழ்க்கையை தொடர ஒரு புதிய உத்தியை நமக்கு அளிக்கிறது. இப்ப இன்கேஸ் வந்து அந்த மாதிரி ஒருத்தவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல வந்து புரிந்து கொண்டு அது ஒரு சரி இனி இதுதான் நிதர்சனம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடும் இல்லையா, அது லைட்டா அது ஒரு வருத்தப்படுவோம், அதுக்கப்புறம் சரி பாத்துக்கலாம் அது அடுத்த லைஃப் நம்ம பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு அந்த அந்த வருத்தத்துல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு அது உதவுகிறது. அதில் நாம் சாரி வருத்தத்தில் மூழ்கி இருக்கும் ஒருவர் தன் முன்னால் இருப்பதை கூட கவனிப்பது இல்லை. வருத்தத்துல இருக்கும் போது நம்ம முன்னால கடவுளே வந்து நின்னாலும் சரி எவ்வளவு வேல்யூபிள் திங்ஸ் வச்சாலும் அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியறதில்லை. நம்மளுக்கு பிரியமானவர்கள் நம்ம கூட வந்து 10 பேர் இருந்தாலும் யார் நம்மளுக்கு யாரும் பிரிஞ்சவங்க வந்து பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அவங்கள பத்தியே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அவங்களே வந்து இங்கே அந்த மாதிரி இருக்கிறவங்களை கூட நம்ம கவனிக்கிறது இல்லை. அவர்கள் நிகழ்காலத்திலும் இருப்பது இல்லை, இந்த மொமெண்ட்ல அவங்க இருக்க நம்ம வருத்தத்துல இருக்கும் பொழுது இருக்க மாட்டாங்க. அதனால்தான் வருத்தம் அடைந்தவர்களின் பார்வையை நாம் வெற்று பார்வை என்று அழைக்கின்றோம். வெற்று பார்வை அப்படின்னா எதிர இருக்கிறவங்க கூட கண்ணு தெரியலையா இல்லையா, அப்படி ஏதோ யோசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா எதிர இருக்கக்கூடிய எதுவுமே கண்ணுக்கு தெரியாது, யாராவது பேசினா கூட நம்ம காதுக்கு கேட்காது. அதே மாதிரிதான் மாஸ்டர்ஸ் இவர் சொல்றாரு, எப்படி வெற்று பார்வை எதுவுமே பார்க்காத ஒரு வெற்று பார்வையா அதை வந்து அவங்க மீன் பண்றாங்க. வருத்தம் நம்மை கடந்த காலத்தோடு பிணைத்து வைக்கிறது, நம்மளோட பாஸ்ட் லைஃபோட அது வந்து நம்மளை இணைச்சு வச்சிருது. நமது கவனம் நாம் எதை இழந்துள்ளோம் என்பதில் குவிக்கப்பட்டிருப்பதுதான் அதற்கு காரணம். நம்ம கவலை ஃபுல்லா எதுல நம்ம இழந்ததுலயே நம்ம புரிஞ்சிருக்கிறதுனாலதான் நம்ம எப்பயுமே பாஸ்ட்லே தான் இருப்போம், ஏன்னா முடிச்சு போன விஷயம். சோ நம்ம அதையே நினைச்சிட்டு இருக்கும் போது நாம வந்து இந்த பாஸ்ட் லைஃப்லதான் நம்ம இருக்கோம். சோ தோய்ந்திருக்கும் போது நம்மால் நிகழ்கணத்தில் நம் வருத்தத்தில் தோய்ந்திருக்கும் போது நம்மால் நிகழ்கணத்தில் இருக்கவே முடியாது என்பது உறுதி. நாம அப்படியே வருத்தத்திலே மூழ்கி அதையே திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நிகழ்காலத்துல நம்ம இருக்க முடியாது. இப்ப இப்ப நடந்து கொண்டிருப்பது நடந்துட்டு போயிட்டே இருக்கும், நம்ம பாஸ்ட்லே இருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் கடந்து போயிடும், நாம அனுபவிக்க வேண்டியது அனுபவிக்க முடியாது, செய்ய வேண்டிய விஷயங்களும் நம்ம கடந்து போயிடும். சோ ரீவைண்ட் பண்ணி நாம பார்த்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம ரீவைண்ட் பண்ணி போகவும் முடியாது. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஒரு ஆத்துல ஒரு தடவை தான் கால் வைக்க முடியும், அந்த மூமெண்ட் அப்படிங்கிறது கடந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் திருப்பி அது வந்து வேற தண்ணி தான் வரும், அதே தண்ணியில திருப்பி கால் வைக்க முடியாது, அதே மனிதனும் இருக்க மாட்டோம், மனநிலை கூட நம்மளுக்கு மாறிவிடும். ஒவ்வொரு கணத்துக்கு கணம் கூட நம்மளுடைய செல்ஸ் வந்து புதுப்பிச்சுட்டே இருக்க சொல்றாங்க இல்லையா. சோ மனிதனும் வந்து அந்த கணத்துக்கு கணம் மாறிக்கொண்டேதான் இருக்கிறான். சோ அவங்க நம்ம ஒவ்வொரு மொமெண்ட்டையும் நம்ம வந்து புது மனிதனாகவும் புது ஒவ்வொரு நொடியையும் புது வாழ்க்கையாக நினைச்சு நம்ம வாழணும் மாஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் அச்சம் பயம், இது வந்து இந்த கோபத்தை போலவே இந்த அச்சமும் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்தது ஆதி காலத்துல. அந்த விலங்கு கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணிடும், அது நம்ம கடிச்சிச்சுன்னா என்ன பண்றது, இப்ப எதிர்நாட்டுக்காரன் போருக்கு வந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற அந்த பயத்தின் காரணமாக நம்மளை நாம் தற்காத்துக் கொண்டோம் அப்போ. அதனால இது கோபத்தை போல அச்சமும் நம்முடைய உயிர் பிழைத்திருத்தல் உணர்வோடு நேரடியாக தொடர்புடையது. நாம் எதிர்கொள்கின்ற ஆபத்துக்களை குறித்து அது நம்மை எச்சரிக்கின்றது. நாம் காடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்த சமயமும் ஏதாவது ஆபத்தை நாம் எதிர்கொண்ட சமயத்திலும் அது அதற்கு சண்டையிடுவதற்காக இந்த அச்சம் நமக்கு பயன்பட்டது. அதாவது அந்த இடத்துல இருந்து தப்பி ஓடுவதற்கு அச்சம் தான் முதல்ல நம்மளுக்கு அத்தியாவசியமா இருக்கும் இல்லையா, கடகடம் ஓடிடுவோம், அது பயத்தின் காரணமாக அந்த இடத்துல இருந்து நம்ம தப்பித்துக் கொள்ள உதவுகிறது. கோபத்தை போலவே அச்சமும் அட்ரினலின் மற்றும் நோரா அட்ரினலின் என்ற ஹார்மோன்கள் சுரக்க செய்கிறது. கோபப்படும் போது மாஸ்டர் இந்த ரெண்டு விதமான ஹார்மோன்கள் வந்து நம்ம உடம்புல வந்து சுரக்குது, தசையை இருக்க செய்து அது அந்த கோபமும் சரி இந்த பயமும் சரி என்ன பண்ண நம்ம அந்த கோபப்படும் பொழுது தசை வந்து இறுக்கமா இருக்கு, ஹார்ட் பீட் அதிகமா இருக்கும், இந்த அச்சத்திலயும் பாத்தீங்கன்னா ஹார்ட் பீட் அதிகமா இருக்கும். சோ ரெண்டுலயுமே வந்து ஒரே ஹார்மோன் தான், ரெண்டு விதமான ஒரே அந்த ஹார்மோன்கள் வந்து சுரக்குது. இந்த ஹார்மோன்கள் சுமார் சுரக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு அது வந்து அந்த மன பாரத்தை வந்து ஒரு வடிகாலா இருக்கும்னு சொல்றாங்க. அந்த நம்ம வந்து ரொம்ப அந்த பயத்துல இருக்கும்போது அந்த அக்னிகள் சுரக்கும் பொழுது அந்த ஹார்மோன் சுரக்கும் பொழுது நம்ம மன வருத்தத்துக்கு ஒரு வடிகாலா இருக்கும். ஆனா நம்ம வந்து ஒரு பகை உணர்வை அவன் நீண்ட நாள் அதை வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாதான் அது வந்து நோயாக மாறும், அது கோபப்படும் பொழுதும் சரி. அதே தான் இந்த அச்சத்துக்கும் சொல்றாங்க, அதே விதமான ஹார்மோன்கள் வந்து இந்த அச்சப்படும் பொழுதும் நமக்கு சுரக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது நம்முடைய இரத்த ஓட்டத்தையும் நாடி துடிப்பையும் அதிகரித்து நாம் சுவாச வேகத்தை அதிகரித்து வியர்வை நடுக்கம் தசை இறுக்கம் போன்றவற்றையும் ஏற்படலாம்.
அவை நம்மை நகர விடாமல் ஒரே இடத்தில் முடக்கி போட்டு விடலாம். இந்த பயம் வரும்பொழுது மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு படபடப்பு வரும், ஒரு பிரீத் வந்து அதிகப்படியா பிரீத் எடுக்க வேண்டியிருக்கும், ஸ்வெட்டிங் ஆகும், அது மாதிரி தசை இருக்கும், நம்மளுடைய தசையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கிடும். அவ வந்து என்ன பண்ணும்னா அந்த பயத்துல நம்மளுக்கு கை ஓடாது கால் ஓடாது நம்ம அந்த இடத்துலயும் வந்து நம்ம ஸ்டாக்னண்டா நம்ம வந்து நின்றுடுவோம், தேங்கி போயிடுவோம். அதைத்தான் அவங்க வந்து சொல்றாங்க, ஸ்டாக்னன்ட் வாட்டர் வந்து ரொம்ப ஸ்மெல் எடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, தேங்கி போனக்கிட்ட நாரும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ யூஷுட் பி, அதாவது நம்ம வந்து ரன்னிங் வாட்டரா இருக்கணும், எப்பயுமே வந்து தேங்கின குட்டையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த அச்சம் நம்மகிட்ட இருக்கும் பொழுது நம்ம என்ன ஆயிடுவோம், ஒரே இடத்துல தேங்கி போயிடும். ஸோ நம்ம வந்து மூவ் ஆக மாட்டோம். ஸோ அந்த மூமெண்ட் பை மூமெண்ட் வந்து நம்மளால ரசிச்சு வாழ முடியாது. இப்போதெல்லாம் உயிருக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய ஆபத்துக்கள் எதுவும் இல்லாமல் இருக்கும் போதே நமக்கு அச்சம் ஏற்படுகின்றது. உடனடியாக ஆபத்து ஏதும் இல்லாது, ஆனால் நிகழ்வதற்கு சாத்தியம் இருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து நாம் அஞ்சுகிறோம். நம்மளுக்கு வந்து இப்ப காட்டுல வசிக்கல, சோ விலங்கு பத்தி பயம் இல்லை, நம்ம ராஜாவும் இல்லை, சோ எதிர்நாட்டை வந்து அவங்க போர் புரிவாங்கிறது நம்மளுக்கு அந்த பயம் இல்லை, அந்த அந்த மாதிரியான பயங்கள் இப்படி நம்மளுக்கு இல்லை. ஆனாலும் வந்து நாம என்ன பண்றோம்னா எதிர்காலத்துல அது நடந்துருமோ இது நடந்துருமோ அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வச்சுட்டு அந்த அந்த எதிர்காலத்தை குறித்து நம்ம பயப்படுறோம் இல்லையா, அது அந்த இதை பத்தி அவர் சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நம்மளுடைய அந்த கூட இருக்கக்கூடிய உறவினர்களை, நம்முடைய நண்பர்களை நாம் வந்து இழந்து விடுவோமோ, அவங்களுடைய நேசத்தை உடல்நலத்தை அவர்களை நாம் இழந்து விடுவோமோ என்ற அச்சத்திலேயே நம்மளது உடல் நலத்தை நாம் இழந்து விடுகின்றோம் அப்படின்னு சொல்லி. இன்கேஸ் வந்து நம்மளோட உடல்நலம் வந்து போயிடுமோ அப்படின்னு கூட நம்ம அச்சப்படுவோம். நம்மளுக்கு எதிர்காலத்துல இருந்து நோய் வந்துச்சுன்னா என்ன பண்றது, நம்மளுடைய ஃப்ரெண்டு பிரிஞ்சு போயிட்டா என்ன பண்றது, என்கிட்ட அவங்களுடைய நேசம் வந்து போயிடுச்சுன்னா என்ன பண்றது, என் கணவர் என்ன விரும்பாம போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் அந்த அந்த குழந்தைகள் நம்மளை கவனிக்காம போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி எதிர்காலத்தை குறித்த அந்த அச்சம் நம்மளை கூட இருக்கும் பொழுதும் நம்மளை நிகழ்காலத்தில் வாழ விடாமல் தடுக்கின்றது மாஸ்டர்ஸ். அச்ச உணர்ச்சி நம்மை வருங்காலத்திற்குள் தள்ளி விடுகிறது. இது வந்து நம்ம ஃபியூச்சர், அது பிறக்காத குழந்தை, அந்த என்ன அது வந்து இதுவே இல்லை, ஆனா அதை பத்தி நாம வந்து கவலைப்படுறோம், அதுக்குள்ள வந்து நம்மளை தள்ளி விடுறது, நிகழ்காலத்துல நம்மளை மாட விடுறது இல்லை. எப்போதும் அச்சத்தோடு குடித்தனம் நடத்தி கொண்டிருந்தால் நாம் இப்போது செய்து கொண்டிருப்பதை நம்மால் ரசிக்க முடியாது. நம்ம அதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப உள்ள விஷயங்களை நம்மளால ரசிக்க முடியாது, நம்மிடம் இப்போது இருப்பவற்றை நம்மால் அனுபவிக்கவும் முடியாது. நேத்து பார்த்தோம்ல மாஸ்டர்ஸ், அந்த ஒரு பணக்காரர் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே போறாரு, யமன் வந்து கூப்பிடும் பொழுது அவரு நான் லஞ்சம் எல்லாம் கொடுக்குறேன் அதை என்னை விட்டுடுங்கிறாரு. ஆனாலும் அவரு அந்த அந்த அவர் வாழ்ந்த நாட்கள்ல வந்து நல்லா இதை என்ஜாய் பண்ணி வாழ்ந்திருக்கலாம், ஆனா அவர் வாழல. கடைசியில அவர் சேர்த்து வச்சது போனதா மிச்சம், சேர்த்து வச்சதை கூட கொண்டாடி பிள்ளைங்க கூட சொல்லாம போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவன் ஆன்மா அந்த இதை சுட்டுட்டு இருக்குது, அவர் நிகழ்காலத்தையும் வாழல, இறந்ததுக்கு அப்புறம் கூட அவர் நிம்மதியா வாழ முடியல. சோ நம்ம அனுபவிக்க வேண்டிய கணங்களை வந்து அனுபவிக்கணும் மாஸ்டர்ஸ். அதை விட்டுட்டு நம்ம எதிர்காலத்து குறித்த அந்த அச்சங்களினாலும் அந்த பாசிட்டிவ் கொடுத்த கவலைகள்ல நம்ம மூழ்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம வந்து ஒரே இடத்துல தேங்கி போயிடுவோம் மாஸ்டர்ஸ். அந்த அதாவது அந்த காலம் வந்து கடந்துகிட்டே போயிடும், நாம் அங்கேயே நின்றுட்டு இருக்கோம். அப்புறம் வந்து மகிழ்ச்சி, அதிகமாக ஆய்வுக்கு உட்படுத்தப்படாத உணர்ச்சி. இது வந்து நம்மளுக்கு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. மகிழ்ச்சி மத்ததெல்லாம் வந்து என்னென்ன விளைவுகள் உருவாக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிப்போம் மாஸ்டர்ஸ். இப்ப இந்த கோபம், அச்சம், வருத்தம் இதெல்லாம் நமக்குள்ள இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நமக்குள்ள அந்த ஆசிட்டும் சுரக்கும் மாஸ்டர்ஸ். அதிகப்படியாம இந்த பொறாமை குணங்கள்னு சொல்லக்கூடிய நம்மளுக்கு உள்ள எதிரி அது, அதெல்லாம் என்ன பண்ணுவோம், தீய குணங்கள்லாம் நம்மளும் இருக்கும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு ஆசிட் சுரக்கும் மாஸ்டர்ஸ். அப்ப ஆசிட் என்ன ஆகும், வயிற்று வந்து புண்ணாக்கும், அல்சரா மாறும், அல்சர் வந்து ஒரு பெரிய வியாதிக்கை நம்மளை வந்து இட்டு செஞ்சிடும். சோ நம்ம என்ன விழிப்புணர்வா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான உணர்வுகள் என்னை நிகழ்காலத்தில் சந்தோஷமாக வாழ முடியாமல் தடுக்கக்கூடியவை அப்படிங்கிறது விழிப்புணர்வு இருக்கணும். கோபம் வரும்போதே அடடா எதிரி வர்றா நம்மளை போட்டு தள்ளிடும் அப்படின்னு நம்மளை அவேர் பண்ணிட்டு பாத்துக்கலாம். அப்படியே அந்த இதை நம்ம அவர் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாலும் அந்த கோபம் போயிடும் மாஸ்டர்ஸ். அந்த க்ஷணத்துல தான் அந்த கோபம் வரும், அடுத்த க்ஷணத்துக்கு அந்த கோபம் இருக்காது. நீங்க அந்த உணர்வுகளை கவனிக்க ஆரம்பிக்க பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த உணர்வுகள் இருக்காம போயிடும். நீங்க அதை கவனிச்சு பழகுங்க. நீங்க கோபம் வரும்போது உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கவனிச்சு பழகுங்க. வருத்தம் வரும்போதும் என்ன நடக்குதுன்னு கவனிச்சு பழகுங்க. அது கவனிக்க என்ன ஆகுதுன்னா அந்த உணர்வுகள் நமக்குள்ள வராம போயிடும். ஏன்னா கவனம்ங்கிறது அதுல போகும் பொழுது நம்மளுக்கு அந்த மொமெண்ட் வந்து அதை வந்து கடத்தி விட்டுரும் மாஸ்டர்ஸ். அடுத்த மொமெண்ட்ஸ்க்கு அது நம்மளுக்கு வராது, அந்த ஃபீலிங் ஏற்படுத்தாது. நீங்க இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம், நல்லா உங்களுக்கு அது புரியும் மாஸ்டர்ஸ். அதிகமாக ஆய்வுக்கு உட்படுத்தப்படாத உணர்ச்சி இந்த மகிழ்ச்சி தான். இதற்கு ஒரு மர்மமான குணாதிசயம் இருக்கின்றது. இதற்கு எப்போதும் ஒரு நியாயமான காரணம் இருந்தாக வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. இந்த இதுதான் இருந்தாதானே சந்தோஷமா இருப்பேன், எந்த கட்டாயம் கிடையாது, எப்ப வேணா ஹாப்பியா இருக்கலாம், நம்ம எந்த சூழ்நிலை வேணா ஹாப்பியா இருக்கலாம்.
கட்டாயம் இல்லை என்பதுதான் அது. சிலருக்கு அது இயல்பாகவே இருக்கும், சிலர் எப்பயுமே மகிழ்ச்சியா இருப்பாங்க, போனா போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க டேக் இட் ஈஸியா எடுத்துட்டு சில பேர் அப்படியே மகிழ்ச்சியாவே இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, மகிழ்ச்சியான தருணத்தையும் கொலப்படி பண்ணி அது வந்து ஒரு நாசப்படுத்துறதுல அவங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாவே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. மகிழ்ச்சியின் தீவிரத்தை பொறுத்து அது ஒரு மன நிறைவான அம்சமாக இருக்கும். மகிழ்ச்சி வந்து எந்த அளவுக்கு அதிகப்படியா இருக்கோ அதுக்கு ஏற்ப நம்முடைய மனநிலையும் நம்மளுக்கு இருக்கும். அல்லது கட்டுப்படுத்தப்பட முடியாத பேரானந்தமாக இருக்கலாம். நம்மளுக்கு அந்த தியானத்துல கிடைக்கும்ல மாஸ்டர்ஸ், அந்த பேரானந்த நிலை வந்து துள்ளலோட இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் கூட நம்மளுக்கு கிடைக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் இந்த உணர்ச்சி வாழ்க்கையை கொண்டாடுகின்ற நேர்மறை தன்மையை நல்ல உணர்வையும் கொண்டிருக்கின்ற ஒரு உணர்ச்சியாகும். மகிழ்ச்சி நம்மை உணர்ச்சி வசப்பட செய்கிறது. அதன் காரணமாக நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் போது அதை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறோம். அதை வந்து நம்ம மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது என்ன பண்ணணும், நம்ம கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு யோசிப்போம். அதுல நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் போது நாம் பரிவு கொண்டவர்களாகவும் பெருந்தன்மை மிக்கவர்களாகவும் மனிதநேய மிக்கவர்களாகவும் விளங்குவோம். எப்பொழுது நமக்குள்ள மகிழ்ச்சி இருக்குதோ அப்போ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பரிவு கொண்டவர்களாக மத்தவங்க மேல வந்து ஒரு இறக்கம், அவங்களும் அதே மாதிரி ஆகணும் அப்படி அவங்க கஷ்டப்படுறாங்களே அவங்களும் இந்த மாதிரி கிடைச்சு அவங்களும் நம்மளை சந்தோஷமா ஆக்கலாமே அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், அவங்க மத்தவங்களுக்கு கிடைக்கணும், மத்தவங்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு நம்ம மகிழ்ச்சியா இருக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஈவு இறக்கம் அந்த மாதிரியான உணர்வுகள்லாம் நமக்குள்ள பொங்கும், அன்பு பொங்கும். அதே மாதிரி பெருந்தன்மையா நடந்துக்கும், பரவாயில்ல பயிர்கிட்டோம் அதனால ஒண்ணும் கிடையாது, இதனால என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி மத்தவங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை கூட நம்மளுக்குள்ள வந்துவிடும் மாஸ்டர்ஸ். மனித நேயம் மிக்கவர்களாக மாறிவிடுவோம். எந்த ஒரு மனிதனும் கஷ்டப்படுறத நம்மளால சகிச்சுப்படவே முடியாது. அந்த மாதிரி எப்பொழுது மகிழ்ச்சி நமக்குள்ள இருக்குதோ அப்பொழுது நம்மளுக்கு எல்லா நல்ல குணங்களும் வரும். அப்ப இதுதான் நம்மளுடைய பொக்கிஷம், இதுதான் நம்மளுடைய சொத்து. இது கிடைக்கும் பொழுது எதுக்கு நமக்கு தேவையில்லாத அந்த தீய குணங்களும் நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடிய குணங்களும் நமக்கு ஏன் மாஸ்டர்ஸ், அதை நம்ம விட்டுடலாம். நாம வந்து இப்ப ஒரு விஷயம் நம்மளை வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருந்தா அதுல இருந்து நம்ம விலகி போகணும்னு தான் நம்ம நினைப்போம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மள கீழ்நிலைக்கு எழுத்துட்டு போகுது, நம்மளோட சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல அப்படின்னு சொன்னா அதை நம்ம விட்டு விலகிறதுதான் மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு ஒரு புத்திசாலித்தனம். உணர்ச்சிகளை வந்து காலத்திற்கு மாற்றுது. இந்த உணர்ச்சிகளை வந்து எப்படி காலத்துக்காக நம்ம மாற்றுறது அப்படிங்கறத பத்தி ஒரு க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க மாஸ்டர்ஸ். நம்ம வந்து அதை இதை வந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான வந்து நம்முடைய உணர்ச்சிகள் குறித்த விழிப்புணர்வு இப்பொழுது நம்மளுக்கு அதிகரித்துள்ளது. ஆனால் பெரும்பாலான சமயங்களில் நம்முடைய உணர்ச்சிகள் எவ்வாறு நம்மை கடந்த காலத்திற்குள்ளோ அல்லது வருங்காலத்திற்குள்ளோ பயணப்பட வைக்கின்றன என்பதை குறித்து விழிப்புணர்வு நமக்கு இருப்பது இல்லை. இப்ப அந்த விழிப்புணர்வு நம்மளுக்கு வந்து தெரியுது, இந்த மாதிரியான உணர்ச்சிகள்லாம் நம்மளை வந்து பாதிக்குது, நம்மளை வாழ விடாம பண்ணுதுன்னு தெரிஞ்சாலும் நம்ம எப்பயுமே வந்து அந்த விழிப்புணர்வோட நம்ம இருக்கிறது இல்லை. அதை பற்றி இப்ப வந்து கீழ் கொண்டு மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய உணர்ச்சிகளை நிகழ்காலத்திற்குள் கொண்டு வருவதற்கு ஒரு சில வழி இருக்கிறது. நீங்கள் மகிழ்ச்சியற்று இருப்பீர்களானால் கீழ்கண்ட கேள்விகளை உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். நீங்கள் கோபமாக இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் கடந்த காலத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் வருத்தமாக இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் கடந்த காலத்தில் தான் இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு அச்ச உணர்வோடு இருக்கிறீர்களா, அப்பொழுது நீங்கள் வந்து எதிர்காலத்தில் இருக்கிறீர்கள். இதை வந்து நம்ம நினைச்சுக்கணும். ஆனா நமக்கு வந்து பேக்ல போயிட்டோம், எல்லாரும் முன்னேறி போயிட்டு இருக்காங்க, நான் என்ன பேக்ல போயிட்டேன், சக்சஸ்ஃபுல்லா லைஃப் இருக்கணும், முன்னேறி தானே போக முடியும். அதுக்குன்னு ரொம்ப ஓவரா வந்து நம்ம வந்து இலக்கை தாண்டி ஓடவும் கூடாது. ஒரு அதாவது இலக்குன்னு சொல்றது அச்சத்தை சொல்றேன், அச்சம் வந்து எதிர்காலத்தை பத்தி சிந்திக்கிறது அதை சொல்றேன். அதாவது வந்து அந்த கடந்த காலத்துல நம்ம பேக்ல போயிட்டோம், ஐயோ நம்ம ரொம்ப ரொம்ப முன்னேறி போயிட்டோம், நம்ம எல்லாரும் பின்னாடி இருக்கிறாங்க, நம்ம மட்டும் தனியா ஓடிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்றோம், அந்த இந்த பிரசன்ட் மூமெண்ட்டு வரணும், இந்த பிரசன்ட் மூமெண்ட்டு வரணும்னு சொல்லி நம்மளே அந்த பின்னுக்கு கொண்டுட்டு வரணும் மாஸ்டர்ஸ். இன்னொன்னு இந்த மூமெண்ட்டுக்கு இருக்கணும், இந்த மூமெண்ட்டுக்கு இருக்கணும். இன்கேஸ் நம்மளுக்கு இந்த விழிப்புணர்வு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இச்சிகோ இச்சியே அப்படிங்கிற வார்த்தைய நீங்க ஒரு ரெக்டாங்கல் ஷேப்ல சின்னதா ஒரு பேப்பர்ல எழுதி கண்ணுக்கு தெரியற மாதிரி அங்கங்க வந்து சுவர்ல ஒட்டி வச்சுட்டா கூட அதை பார்க்கும் போதெல்லாம் இச்சிக்கோ இச்சி இந்த கணத்துல வாழணும், இந்த கணத்துல வாழணும், மகிழ்ச்சியா வாழணும் அப்படிங்கிற அந்த உணர்வை நம்மளுக்கு அது வந்து அப்பப்ப ஞாபகப்படுத்தும் மாஸ்டர்ஸ். இந்த யுக்தியை கூட நம்ம பயன்படுத்தலாம். நம்மை நாம் கடந்த காலத்திற்குள்ளோ அல்லது வருங்காலத்திற்குள்ளோ புதைத்துக் கொள்வதை நிறுத்தி கொண்டால் நிகழ்கால மகிழ்ச்சியை நம்மால் சுவைக்க முடியும், டேஸ்ட் பண்ண முடியும். பாருங்க, நம்முடைய உணர்ச்சிகளை காலத்தோடு முடிச்சு போட்டுக் கொள்ளும் பொழுது அவற்றிலிருந்து நம்மால் எளிதில் தப்பித்து விட முடியாது. நம்ம காலத்தோட முடிச்சு போட்டோம்னா காலம் வந்து போயிட்டே இருக்கும் மாஸ்டர்ஸ், நம்ம வந்து அதுக்கப்புறம் சிக்கிக்குவோம். அப்புறம் அது கடந்த காலத்துல நம்ம வாழாம போன காலத்தையும் நினைச்சு மறுபடியும் மருத்துவம் வரும். சோ நம்ம அதுக்குள்ள நம்ம வந்து முடிச்சு போட்டுக்கிட கூடாது, அதாவது பாஸ்ட் லைஃப் அந்த ஃபியூச்சரையும் சேர்த்து. நம்முடைய உணர்ச்சிகளை காலத்தோடு முடிச்சு போட்டுக் கொள்ளும் பொழுது அவற்றிலிருந்து நம்மால் எளிதில் தப்பித்து விட முடியும்
ஏனெனில் நிகழ்காலத்தில் தான் ஒருவரை பரவசப்படுத்துகின்ற நிகழ்வுகள் நிகழ்கின்றன. அதிலிருந்து அப்புறப்படுத்தப்பட எவரும் விரும்புவதில்லை. யாரும் வந்து இப்ப நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த இந்த ஸ்டேட்லயே தான் இருக்கிறோம் நினைப்போம். நம்ம வந்து வேற ஏதோ வேணும் அப்படின்னு அந்த ஸ்டேட்ல வந்து நம்ம நினைக்க மாட்டோம் இல்லையா. சோ அப்ப அந்த கணத்துக்கு கணம் நம்ம மகிழ்ச்சியாக வாழும் பொழுது நம்மளுடைய அங்க இருந்து திரும்பி பார்க்கும்போது நம்மளுடைய பின்னாடி என்னுடைய பாஸ்ட் வந்து சரி, நம்ம இப்போ நம்ம கணத்துக்கு கணம் பாடும் பொழுது நம்முடைய ஃபியூச்சரும் சரி, நம்ம வந்து ஹாப்பினஸா தான் இருக்கும் இல்லையா. அது இன்னொன்னு மாசஸ், நம்மளுடைய காலம் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது மாசஸ். நம்ம வந்து இப்ப இங்கேதான் இருக்கிறேன், நான் இந்த இடத்துலயே வந்து நான் டே நைட் இருந்துகிட்டே இருந்தாலும் நான் இங்கேதான் இருப்பேன். என்னுடைய உடல் தான் வந்து பருவ மாற்றம் அடையும் இல்லையா. நம்ம எங்கேயும் போறதும் இல்லை, எங்கேயும் வருது இல்லை. சூரியனும் சூரியனை சுத்தி பூமி சுத்திட்டே இருக்குது, அதுக்கு டே நைட் வந்துட்டே இருக்குது. நம்மளுக்கு ஒரு இது வேணும் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த காலத்தை நிர்ணயம் பண்ணாங்க. நம்ம தியானத்துல உட்கரும்போது பாத்தீங்கன்னா காலம் என்பது ஒன்று இருக்கவே இருக்காது. ஹாஃப் அன் அவர் உட்காந்துட்டு தான் ஆறு மணி நேரம் வந்து ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு, மூணு மணி நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம தியானத்துல சொல்றாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றவங்கள நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி நம்ம கனவுல பாத்தீங்கன்னா தூங்கியது எத்தனை மணி நேரம் தூங்கணும் அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியாம நம்ம எழுந்திருப்போம். அந்த காலங்கள் வந்து அதுலயும் நம்மளுக்கு தெரியாது மாஸ்டர்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் எவ்வளவு தூரம் நிகழ்காலத்தில் இருக்கிறீர்கள், இந்த பிரசன்ட் மூமெண்ட்ல நீங்க எவ்வளவு தூரம் இருக்கிறீங்க அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்கள் எவ்வளவு தூரம் நிகழ்காலத்தில் இருக்கிறீர்கள் என்பதை கண்டுபிடிக்க இந்த வினா விடை தொகுப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. சில வினா விடைகள் வந்து கொடுத்திருக்கிறாங்க மாஸ்டர்ஸ், அதை படிக்கிறேன். என்னை வேதனைப்படுத்தும் ஒரு தொலைபேசி அழைப்பையோ அல்லது குறுஞ்செய்தியையோ அல்லது ஒரு மின்னஞ்சலையோ பெறும்போது நான் மாஸ்டர் இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து நீங்க அந்த புக்கை வாங்கி படிக்கும்போது நம்ம இது பண்ணிக்கலாம் மாஸ்டர்ஸ். நம்ம ஆப்ஷன்ஸ் ஏ பிசின்னு கொடுத்து அதுக்கு வந்து மதிப்பெண்கள் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம அதுக்கு அடுத்த உள்ள பேஜுக்கு நம்ம போலாம் மாஸ்டர்ஸ். நிகழ்காலம் என்பது முடிச்சு அவிழ்க்கப்படுவதற்காக காத்து கொண்டிருக்கும் ஒரு பரிசு. இந்த நிகழ்காலம் என்பது நம்முடைய கவலை கஷ்டம் அப்படிங்கிற முடிச்சு போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து அவிழ்க்க காத்து கொண்டிருக்கும் ஒரு பரிசு அப்படின்னு சொல்றாங்க. நிகழ்காலத்தில் நம்பூரமிட்டு கொள்ளும்படி புத்தர் தன்னுடைய சீடர்களுக்கு 2500 வருடங்களுக்கு முன்பே சொல்லிவிட்டு போய்விட்டார். ஆனால் அந்த நிகழ்காலத்தில் நாம் இருப்பதற்கு படாத பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது விரல்களுக்கு இடையே நழுவுகின்ற மன துகள்கள் போல் நிகழ்கணம் நம்மிடமிருந்து நழுவி கொண்டே இருக்கிறது. இப்ப கடற்கரையில போய் நம்ம நின்னோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த அலை வந்து நம்மளுடைய காலில் வந்து நனைச்சிட்டு போகும்போது நம்ம காலுக்கு அடியில உள்ள மண்ணையும் சேர்த்து அப்படி அரிச்சுட்டே போகும். அந்த மண் வந்து அப்படி அரிச்சுட்டு போகும்போது நம்மளுக்குள்ள வந்து ஒரு பள்ளம் வந்து உருவாகுது அந்த இடத்துல. அந்த நிகழ்காலம் வந்து அப்படியே போயிட்டே இருக்குது. அதே மாதிரி நிகழ்காலம் போயிட்டே இருக்குதுன்னு புத்தர் சொல்றாரு மாஸ்டர்ஸ். நிகழ்காலத்தில் லைத்திருக்க உதவுகின்ற சில ஜென் உத்திகளை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். நிகழ்காலத்தில் நாம் லயிக்கும் போது நம்முடைய அகத்திற்குள் என்ன நிகழ்கிறது என்பதை இப்போது பார்க்கலாம். அந்த பாலைவன சோலை நம்முடைய கடந்த கால துன்பங்களில் இருந்தும் வருங்கால அச்சங்களில் இருந்தும் நம்மை பாதுகாக்கும். இப்படி நம்ம இந்த இதை பார்க்கும் பொழுது நம்ம அந்த பாஸ்ல இதுல இருந்தும் ஃபியூச்சரோட அந்த பயத்துல இருந்தும் நம்மளை பாதுகாக்கும்னு சொல்றாங்க. நீங்கள் நிகழ்காலத்தில் லயித்திருக்கும் போது உங்களை குறித்து உங்களுடைய சுற்றுப்புறத்தை குறித்தும் நீங்கள் கொண்டிருக்கும் விழிப்புணர்வு முழுமையாக இருக்கும். நீங்கள் நிகழ்காலத்தில் லயித்திருக்கும் போது உங்களை குறித்தும் உங்களுடைய சுற்றுப்புற சூழலை குறித்தும் நீங்கள் கொண்டிருக்கும் விழிப்புணர்வு முழுமையாக இருக்கும். நம்ம அப்போ வந்து நம்மளுடைய விழிப்புணர்வு வந்து 100% வந்து இருக்கும் மாஸ்டர்ஸ். அப்புறம் வந்து நீருக்கு மேல் தலையை தூக்கியவாறு நீங்கள் நீந்துகின்ற காலம் அதிகரிக்கும். அதாவது இந்த இதுக்குள்ள எல்லாம் மூழ்கி விடாம தலையை தூக்கிட்டே நம்ம நீச்சல் அடிப்போம் இல்லையா, அதே மாதிரி நீருக்குள் மூழ்கி விடாமங்கிற போது நம்முடைய இந்த துன்ப இதுல எல்லாம் மூழ்கி விடாமல் நம்ம தலையை தூக்கிட்டு நீச்சல் அடிப்பது போல நாம் வந்து சர்வ ஜாக்கிரதையா நம்ம நீச்சல் அடிச்சு கரையை வந்து நம்ம அடைந்து விடலாம் மாஸ்டர்ஸ். அதே மாதிரி அதன் காரணமாக உங்களால் ஆபத்துக்களையும் இன்பங்களையும் சுலபமாக இனம் கண்டுகொள்ளவும் முடியும். நம் தலையை தூக்கி வச்சிருக்கும் போது நம்மளுக்கு வந்து கரை எங்க இருக்கு, நம்ம வந்து பாறை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ற மாதிரி நம்மளுக்கு உள்ள அந்த ஆபத்துக்களை எது நம்மளுக்கு இன்பம் எது அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த இன்பமான இதை நோக்கி நாம் பயணப்பட்டு அந்த சந்தோஷமான கணங்களை நாம் வாழ முடியும் மாஸ்டர்ஸ். சுலபமாக இனம் கண்டுகொள்ள முடியும். நீங்கள் நிகழ்கன லயிப்போடு இருக்கையில் நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்பதை குறித்த பிரஜையும் நீங்கள் எங்கு சென்றடைய விரும்புகிறீர்கள் என்பது குறித்த தெளிவும் உங்களிடம் இருக்கும். அதனால் உங்கள் பாதையில் இருந்து நீங்கள் பிறழ்கின்ற பொழுது மீண்டும் அப்பாதையை திரும்ப தேவைப்படுகின்ற மாற்றங்களை உங்களால் எளிதில் செய்து கொள்ளவும் முடியும். இப்போ நாம வந்து இந்த 100% விழிப்பு அதாவது இனம் கண்டுகொள்கிறோம் இல்லையா, எது என்னுடைய பாதை, மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் என்னுடைய பாதை அப்படின்னு நம்ம கண்டுகொள்ளும் பொழுது நாம் அதுல இருந்து நம்மளுடைய தேவை எது நம்மளுடைய பாதை எது அப்படின்னு சொல்லி ஈஸியா கண்டுகொண்டு நாம வந்து தெளிவா என்னுடைய வாழ்க்கையில போக முடியும் மாஸ்டர்ஸ். எப்போதும் நிகழ்காலத்தில் இல்லாமல் இருப்பவரிடம் இப்படிப்பட்ட அனுபவம் பெரும் மாற்றத்தை விளைவிக்கும்.
இந்த நிகழ்கணத்தில் இல்லாமல் இருப்பவர்களிடம் வந்து இப்படிப்பட்ட அனுபவம் வந்து ஒரு பெரும் மாற்றத்தை விளைவிக்கும். நாம் அப்படி வாழும் பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து விளைவிக்கும் மாஸ்டர்ஸ். ஜிம்பார்டோவும் அவருடைய குழுவினரும் இது தொடர்பாக ஒரு சில பரிசோதனைகளை மேற்கொண்டனர். இவங்க வந்து ஒரு பல்கலைக்கழக மாஸ்டர்ஸ் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. அதில் கலந்து கொண்டவர்களில் சிலர் ஒரு சில கணங்களுக்கு காலம் கடந்த நிலையை எழுதினர். அது அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணி இது பண்ணும் பொழுது அவங்க வந்து அந்த காலம் கடந்த நிலை அது யாருக்கு அமையும் அப்படின்னு சொன்னா தியானம் செய்யறாங்க இல்லையா அவங்களுக்குதான் மாஸ்டர்ஸ் இந்த காலம் கடந்த நிலை அமையும். அவர்கள் அதே மாதிரி அவங்க இது அந்த நிகழ்காலத்துல இருக்கிறத அவங்க பிராக்டிஸ் பண்ணும் பொழுது அவங்க வந்து அந்த காலம் கடந்த நிலை எப்படி ஒரு ஞானிகளா வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு மாஸ்டர்ஸ். அவர்கள் தங்களுடைய பரிசோதனை முடிவுகள் குறித்து இவ்வாறு தெரிவிக்கின்றனர். இதில் கலந்து கொண்டவர்கள் இந்த இதுல வந்து கலந்து கொண்டவங்க தங்களுக்கு அதிக நேரம் இருந்ததாக உணர்ந்தனர். அவர்களிடம் பொறுமையின்மை குறைந்திருந்தது. பொறுமை நிறைய நல்ல குணங்கள்லாம் அவங்க கிட்ட வந்திருக்கு மாஸ்டர்ஸ். பிறருக்கு உதவ அவர்கள் தாங்களாகவே முன்வந்தனர். லௌகிக பொருட்களை விட தங்களுக்கு லௌகிக பொருட்களை விட அனுபவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தனர். இப்ப அந்த மெட்டீரியலிஸ்டிக்கா வந்து புற வாழ்க்கையில வாழ்றதை விட தனக்கு ஏற்படக்கூடிய அந்த இன்னர் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து அவங்க வந்து ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மாஸ்டர்ஸ். அதனால அவங்க வந்து மிகவும் வாழ்க்கையை வந்து அதிகப்படியான மனநிறைவோட அவங்க வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. நிகழ்காலம் ஒரு பரிசு என்பதை அப்பரிசோதனை முடிவுகள் தெரிவித்தன. நிகழ்காலம் எப்போதும் இங்குதான் இருக்கிறது. அது நமக்கு கணத்திற்கு கணம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பரிசு. அதனால் அது மறக்க முடியாத ஒன்றாக திகழ்கிறது. ஆனால் மற்ற பரிசுகளைப் போலவே இதையும் நீங்கள் முதலில் திறந்து பார்க்க வேண்டும். அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அடுத்து வர இதுல நம்ம பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். இந்த நிகழ்காலத்துல வாழ்றது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. முதல்ல வந்து அதை திறந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. திறந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அது நம்ம வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அப்ளை பண்ணுங்க மாஸ்டர்ஸ். அப்ளை பண்ணும் பொழுதுதான் அது வந்து அதோடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம வந்து வருங்காலத்தை நம்ம ஹாப்பியா வாழலாம். கணத்துக்கு கணம் நம்ம மகிழ்ச்சியா வாழலாம் மாஸ்டர்ஸ். அப்ப நம்மளுடைய எதிர்காலமும் ஹாப்பியா இருக்கும் மாஸ்டர்ஸ். இது வரைக்கும் பொறுமையா கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றி மாஸ்டர்ஸ்.